அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய அமைப்புகளை பாஜக அரசு தங்களுக்கு இசைவாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் உச்சநீதிமன்றமே பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து விளக்கம் கேட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசன் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் 18ஆம் தேதி அவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். 19ஆம் தேதி தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்படுகிறார். உடனடியாக 24 மணி நேரத்தில் நியமனம் செய்யப்படுகிறார். இத்தகைய அவசரம் ஏன்? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சி தனது ஆட்சியை தொடர்வதற்கு இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் மிக கடுமையான முறையில் விமர்சனம் செய்து இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டுமென கேட்டிருக்கிறது. ஏற்கனவே எதிர்கட்சிகளால் ஒன்றிய அரசின் மீது இதே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கிற அமைப்புகள், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் பேங்கு, மற்ற அமைப்புகள் சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் செயல்பட முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டளைக்கு காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று குற்றம் சாட்டினோம், விமர்சித்தோம். அது இன்றைக்கு உண்மை என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.